ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலேயே நம்ம வந்துட்டு மும்பையிலிருந்து லேட்டஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஹித் சர்மா ஷோ சுப்மன் கில் அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு சுப்மன் கில் ரோஹித் சர்மா வச்சு டிசிப்ளினாக நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிறேன்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ சுப்மன் கில்லை வந்து ஸ்குவாட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சுப்மன் கில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யுஎஸ்ஏல வந்துட்டு T20 வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் டீமோடு இன்ட்ராக்ட் பண்ணாமல் யுஎஸ்ஏல வந்துட்டு பிஸ்னஸ் அஃபீஷியல்ஸை மீட் பண்ணுறது, அவருடைய ஒரு பிஸ்னஸ் வெண்டாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அதில் பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு டீமோடே இல்லாதவங்க நீங்கள் எதுக்கு ஸ்குவாடில் இருக்கீங்கன்னு சொல்லி தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படிங்கிறத ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா எடுத்து அவரை வந்து அனுப்பி விட்டாங்க. கூடவே சேர்த்து ஆவேஷ்கான் ஸோ டீமில் வந்துட்டு கரெக்டான ரிசர்வ்ஸ் இருக்கிறதுனால அவங்களையும் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ ஒரு சைட் சோர்சஸ் வந்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லுது, பட் ஆனால் வந்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் இன்னொரு சைடு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை இன்னும் எச்சா கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டிசிப்ளினை உங்ககிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மன் கீழே டேரக்டாக வந்து ரோஹித் சர்மா வச்சு ஸ்டோரி போட்டதுக்கப்புறம், ஆமாம் அப்போ அவருக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. ஸோ இப்போ சுப்மன் கில் வர்சஸ் ரோஹித் சர்மான்னு ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பிளேயர் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பு தான். அதுவும் T20 வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல் டைமில் இந்த அளவுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப வந்து மோசமான விஷயம். ஸோ இப்போ அவர் வந்து ஸ்குவாடில் வந்து கிடையாது. ஸோ சுப்மன் கில்லோட NOC அப்படிங்கிறதையும் ரீகன்சிடரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி BCCI இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ NOC அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு எங்கேயுமே வளர முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டோரி அப்படிங்கிறத போட்டு ஐஸ் வச்சிருக்கிறாரு ரோஹித் சர்மாவுக்கு சுப்மன் கில். ஸோ ரோஹித் சர்மா இப்போ T20 வேர்ல்டு கப்பில் நாங்கள் எங்களோட வேலை பார்க்கணும், எங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது அதில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதிரியும் எங்களோட மைண்ட் செட் போகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவர் வந்து அந்த லாஸ்ட் மேட்சோட இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது நடக்குது அப்படின்னா அதெல்லாம் மண்டல எதிக்காமல் டேரெக்டாக அதற்கான முடிவு எடுத்துகிட்டு அவர் போயிட்டே இருக்கார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் எயிட்ஸில் கண்டிப்பாக வந்து சூரியகுமார் யாதவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்ரூஷியல். சூப்பர் எயிட்டோட ஃபஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ வேற லெவல் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது. 214 ரன் அப்படிங்கிறத அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் மாஸ் காட்டினாங்க. அதை வந்துட்டு பக்கத்தில் கூட போக முடியல ஆப்கானிஸ்தானால். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்னா சூரியகுமார் யாதவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். சூரியகுமார் யாதவ் அதை உணர்ந்து இப்போ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் ஈஸியாகவே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா யுஎஸ்ஏல வந்துட்டு நம்மளால் ஃபேன்சி ஷாட்ஸ் ஆடுறதோ ட்ரெடிஷ்னல் ஷாட் ஆடுறதோ ஆட முடியாது. பட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு வரும்போது நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய அந்த ஒரு ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேட்டிங்கை மாற்றி ஆட முடியும். அந்த எபிலிட்டி கண்டிப்பாக வந்துட்டு சூரியகுமார் யாதவ் கிட்டே இருக்குது. ஸோ அந்த எபிலிட்டியும் அந்த ஒரு ட்ரெமண்டஸான ஷார்ட் மேக்கிங் ஸ்கில்ஸையும் வச்சு சூரியகுமார் யாதவ் வெஸ்ட் இண்டீஸில் ஒரு பீஸ்டாக தெரிவார் அப்படிங்கிற மாதிரி இப்போது சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. ஸோ சுனில் கவாஸ்கர் சொல்கிறதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது, அதை ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்து காட்டணும். ஸோ சூரியகுமார் யாதவோட நாளைக்கு ப்ராக்டிஸ் செஷனில் அவர் மேஜராக ஸ்பின்னர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பேசர்ஸ் அவர் அடிச்சிருவார், ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறத அடித்து நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டராக வந்துட்டு அவரை வர சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மெயினான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. ஏன்னா ஸ்பின் ஹிட்டர்னு சொல்லப்படக்கூடிய சிவம் தூபே இப்போ வரைக்கும் சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறது தான் அதற்கான முக்கியமான ரீசன். அண்ட் அடுத்தது இது ஒரு ஃபேன்ஸ் சாய்ஸில் வந்து இந்த ஒரு கேள்வி இருந்தது, அது வந்து ஒப்பீனியனு கூட சொல்லலாம். ப்ரோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் மூணு பிளேயர் ரிட்டன்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டார் பிளேயரை விட்டு தான் ஆகணும். இந்த லிஸ்ட் ஆஃப் ஹர்திக், ரோஹித், ஸ்கை அண்ட் பும்ரா. ஸோ இதில் எல்லோரும் ரோஹித்னு சொல்லும்போது, ஏன் ப்ரோ நம்ம வந்து ஒரு ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணிட்டு அவரோட விலையை குறைச்சி நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். எனக்கு ஃபஸ்ட் இதை பார்க்கும்போது ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் வந்துட்டு இப்போது ஹர்திக் பாண்டியோட ஃபார்ம் செம சூப்பராக போயிட்டுருக்கு, தலைவன் இன்டர்நேஷனல் சர்வில் கலக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் வந்துட்டு ஒரு யங் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்பேர் வித் ரோஹித் இருக்கிறதுனால, ஸோ கண்டிப்பாக மற்ற டீம்ஸ் ஹெவியாக பிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது மினி ஆக்ஷன் கிடையாது, கண்டிப்பாக எனக்கு வந்து ஹர்திக் வேண்டும்னு சொல்லி எல்லோரும் பிட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு விடுறதுக்கு. ஏன்னா இது மெகா ஆக்ஷன், அவங்க முடிவு பண்ணிட்டா மினி ஆக்ஷன்லேயே ஸ்டார்க்கை கேக்கியார் அந்தளவுக்கு விடாமல் பிட் பண்ணி 25 கோடி கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மெகா ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது ஹர்திக் பாண்டியாவை ஆல் அவுட்டாக பிட் பண்ணி டீம் அதை சுற்றி வந்து நம்ம வச்சுக்கலாம் நிறைய டீம்ஸ் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஐபிஎல்லோட சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாகவும் இருந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணி கம்மியான ப்ரைஸில் எடுக்கிறது அப்படிங்கிறது கம்பேரிங் வித் ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணும்போது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவாக இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மூணு ரிட்டன்ஷன்னால் நாலில் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யாரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.